டு சாந்தீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வடகறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான கலப்பரப்பு ரெண்டு நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறது பட்டை சோம்பு இஞ்சி பூண்டு கல்பாசி ஏலக்காய் கிராம்பு வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி புதினா தேங்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஊற வச்ச கலப்பரப்பு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சமாக உப்பு ரொம்ப போடக்கூடாது. கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஒரு முந்திரி பருப்பு இதை இப்போ அரைச்சிட்டு வந்தாலும் அரைச்சாச்சு. கடலைப்பருப்பை இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம இட்லி பானையில் போய் அள்ளி வேக வச்சிடலாம். இட்லி பானையில் ஆவியில் வச்சு மூடி போட்டுங்க. ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும். வெந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க கட் பண்ணி ஆற வச்சு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன் அடுப்பில். ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி மொட்டு பிரியாணி இலை பூண்டு தட்டி வச்சுருக்கேன். புதினா வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி பதங்க பண்ணிருக்கோம். அப்படி வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் தண்ணி நல்லா நிறையா ஊற்றணும். ஏன்னா கடலப்பருப்பு போடையில் கடலப்பருப்பு போடையில் தண்ணி நிறையா உறிஞ்சும். கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லையா கடலப்பருப்பு, இந்த மாதிரி குறப்பருப்புவா மாதிரி ஓட்டிக்கணும் மிக்சியில். கடலப்பருப்பு அரைக்கையிலே கொஞ்சம் குருணை குருணையாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பத்து நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருந்துச்சு, எல்லாம் உறிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம இறக்க போகிறப்ப தேங்காய் பால் சும்மா ஒரு பத்தே மிக்சியில் அரைச்சி அப்படி தேங்காய் பால் கடைசியாக ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம். பாருங்கள் வடகறி ரெடி ஆகிடுச்சு. இப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்கையிலே ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. ஆற ஆற கெட்டி ஆகிடும் ரொம்ப. இப்படி தண்ணியாகவே கொஞ்சம் ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம். வடகறி ரெடி, ட்ரை பண்ணி பாருங்கள்.